இன்றைய அஞ்சுரை தும்பி இலக்கிய வட்டத்தில் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சிறுகதையில் பரிவானதி வீடு என்ற சிறுகதையை உரையாற்ற விழைகின்றேன். பரிவானது வீடு. ராமகிருஷ்ணன் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒரு நல்ல எழுத்தாளர், இலக்கியவாதி, சமூக சிந்தனையாளர், முற்போக்கு சிந்தனையாளர் என்றுதான் உரைக்க வேண்டும். அவருடைய சிறுகதைகளானது பல சிறுகதை தொகுப்புகள் இருப்பினும், இதில் பரிவானது வீடு என்ற ஒரு சிறுகதையை எடுத்துக்கொண்டு அதில் அவருடைய உளவியல் சார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தும் விதத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு வாய்ப்பளித்த வினோத் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, பரிவானது வீடு இந்த ஒரு சிறுகதை ஒரு குடும்பம் சார்ந்த நிலையில எழுதப்பட்டிருக்கிறது. இதில் கதை தலைவனுடைய பெயர் அவன், அவனுடைய மனைவின் பெயர் அவள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய மகள் சுசி என்று ஒரு மகள் இருக்கின்றாள். அவருக்கு இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதில் சுசி என்ற பெண்ணினுடைய பெயர் மட்டுமே இதில் பதிவிட்டுள்ளார். அதில் ஒரு கணவன் மனைவி, அந்த கணவனுக்கு இடைப்பட்ட நிலையில வேலை அதாவது வேலையை விட்டுவிட்டு அந்த வேலையுள்ள அந்த ஒரு ஹோட்டல்ல பில் போடக்கூடிய ஒரு நபரா பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அவரு அந்த ஹோட்டலையே திடீரென்று மூடிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று அது சித்தரித்த விதம் ரொம்பவும் அருமையாக உள்ளது. அது அவங்க வீடு சின்ன வீடு. இது எழுதப்பட்ட கதையானது 80-90களில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை, அதுவும் கிராமப்புறத்தில் வாழ்ந்தால் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்து இதை எழுதியுள்ளார். ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் கூட அல்ல, அடித்தட்டு மக்கள், அன்றாடம் உழைத்தால்தான் வாழ முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் பணியாற்றுகிறார்கள். ஒரு மனைவி வந்து தையல் தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அதில் வேறு ஒரு நிறுவனத்திற்கு சென்று பணியில் ஆற்றக்கூடியவள், இவன் ஒரு ஹோட்டலில் பில் போடக்கூடிய நபராகத்தான் பணியாற்றி வருகிறார். இப்ப இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையானது ரொம்பவும் மென்மையானது, ரொம்ப அன்பான ஒரு குடும்பமாகத்தான் நகர்ந்து செல்கிறது. திடீரென்று அந்த ஹோட்டல் வந்து மூடிடுறாங்க. அவங்களுடைய வருமானம் வேற வழி இல்ல, அவளுடைய மனைவியினுடைய வருமானத்தில் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையே இருக்கின்றது. ஆனாலும் அதை அவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் இதனால் வரையும் சம்பாதிச்சு தன்னுடைய மனைவி குழந்தைகளை பாதுகாத்த ஒரு நிலை போக, இப்பொழுது மனைவினுடைய வருமானத்தில் அமர்ந்து உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதிலும் செலவுக்கு கூட தன்னுடைய மனைவி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே என்ற ஒரு மன இறுக்கத்திலேயே அந்த கதை தலைவனானவனுடைய வாழ்க்கையானது செல்லும்படியாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவனுடைய தினசரி வாழ்க்கை, இந்த வேலை போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தினம் காலையில அவன் எழுந்திருக்கும் பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் வந்து தனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால விடியற் காலையில எழுந்திருக்கிறது இல்ல. அவளுடைய மனைவி இந்த தையல் தொழிலுக்காக செல்வதனால விடியற் காலையிலேயே எழுந்து சமைச்சு தன்னுடைய குழந்தைகளுக்கும் வைத்து விட்டு கணவனுக்கும் சமைத்து வைத்து விட்டு செல்வதாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவன் தன்னுடைய வெறுமையான வாழ்க்கை, இதனால் வரையும் அப்படி அந்த பணியாற்றி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் வீட்டுக்காகவும் செலவு செய்து ஆனந்தமாக வாழ்ந்த வாழ்க்கையானது இப்பொழுது தன்னிடம் ஒரு சம்பாத்தியம் இல்லை என்று நினைக்கும் பொழுது இவனுடைய மனம் இறுக்கத்திலேயே இருக்கின்றது. ஆனாலும் அந்த மனைவி விட்டு கொடுக்கவில்லை. தினம் தன்னுடைய கணவனுக்கு தன்னிடம் வேலை இல்லை, செலவுக்கு காசு இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே தினம் அவனுக்கு தெரியாம அவனுடைய சட்டப்பையில வந்து தினம் 2 ரூபாய் 1 ரூபாய் அப்படி பணம் வச்சிருவான். அதை எடுத்துட்டு அவனால செலவு செய்யவும் முடியல, அவனுக்கு அதை ஏத்துக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனது செலவுக்கு கூட தன்னுடைய மனைவி வந்து வைக்கக்கூடிய நிலையில தினம் சண்டை போட்டாலும் கூட பரவாயில்ல, இன்னும் வேலைக்கு நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கேட்காம இப்படி தன்னை வந்து
பாதுகாக்கிறாளே, தனக்கு வேண்டி எது கொடுத்து உதவணும்னு நினைக்கிறாளே, இதுக்காவது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான். பல ஹோட்டல்ல போய் வேலை கேட்டு நீங்க இது இன்னொரு முறை வாங்க, அங்க இருந்தா சொல்றோம் அப்படின்னு சொல்லியே அனுப்பிச்சுட்றாங்க. அப்பெல்லாம் பார்த்தா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு முறை அது தினசரி வாழ்க்கை நடந்தது என்னன்னா, எல்லாரும் சென்ற பிறகு ஒரு 11 மணிக்கு எழுந்திருக்கிறது, காலை சாப்பாடு சாப்பிட்றது, சாப்பிடாம இருக்கிறது, அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு, மதிய சாப்பாட்டு வேலையில தான் காலை சாப்பாடையே சாப்பிட்றது, அதுக்கப்புறம் மாலையில எல்லாரும் பசங்க வர்றதுக்கு முன்னாடி அவன் வீட்டை விட்டு கிளம்புறது. அப்புறம் அங்கேயே அப்படியே தெருவெல்லாம் சுத்தி ஊர் எல்லை பகுதி வரையும் போயிட்டு நிறுத்தினதுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய குழந்தைகள்லாம் படுத்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் மனைவி எல்லாம் சரிவர பார்க்காம கொள்ளாம, அது அவனுக்கு ஒரு ஏக்கமாவே இருக்கு. தனக்கு வேலை இல்லைங்கிறது ஒரு மன உளைச்சலாவே இருக்கு அவனுக்கு. அப்படி சென்று வரும்பொழுது ஒரு முறை நாராயணன் அப்படிங்கிற ஒரு நண்பனை சந்திக்கிறான். அந்த நண்பன் ஏற்கனவே அந்த ஹோட்டல்ல பணியாற்றினவர். அவர் வந்து தன்னுடைய முதலாளி வந்து சொன்னதாகவும் வந்து சொல்றான். இது மாதிரி தன்னுடைய முதலாளி ஒரு வேலையை ஆரம்பிக்க போறாரு, அதுல நீங்க ஹோட்டல் ஆரம்பிக்க போறாரு, அதுல நீயும் பணியாற்ற வாரியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்படிங்கும் பொழுது, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திப்பு அதோட முடியுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர, வீட்டு வரும்பொழுது இருட்டி போயிடுது. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி தனக்காக காத்திருப்பா அப்படிங்கிறது தெரியும், ஆனாலும் அவன் காமிச்சுக்கல. அங்கிருந்து வந்து படுத்துறான். நீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத, நான் சாப்பிட்டேன் அப்படின்றான். இல்ல பொய் சொல்றானோ, சாப்பிட்றது தன்னுடைய மனைவியினுடைய சம்பாதித்தத்துல சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த இதுல இருக்கிறதுனால, ஏக்கத்துல இருக்கிறதுனால சாப்பிடாம கூட இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்றான். இல்ல இல்ல சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அன்றைய பொழுது முடிஞ்சது, இரவு தூங்கிட்டாங்க. ஆனா தினம் தினம் அவனுக்கு படுத்த உடனே தூக்கம் வரல அப்படிங்கிறது தினம் தினம் அப்படியே நினைச்சிட்டே இருப்பான், தனக்கு வேலை முடிய வேலை இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மறுநாள் பாக்குறாங்க, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தன்னுடைய குழந்தைகள் மனைவி இவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க. அதே மாதிரி காலையில எழுந்திரிக்கிறான், எழுந்திரிச்சு அவன் பாட்டே போயிட்டு வரான். போகும்பொழுது அவனுடைய பாக்கெட்ல 2 ரூபா பணம் வைக்கிறா தன்னுடைய மனைவி. அது அவ வைக்கிறது அவளுக்கு அவனுக்கு தெரியாது, பாக்கெட்ல கையை விட்டா தெரியும். அப்படி போய் பாக்குறான், சரி இதை செலவிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனா அவனுடைய ஒரே செலவு என்னன்னா, சிகரெட் குடிப்பான் எப்பயாவது. அதை குடிச்சிட்டு தன்னுடைய நண்பன் சாரதி அப்படிங்கிறவன ஒருத்தனை பாக்குறான், அவனோட சென்று வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அவன் அவசர வழியா நான் சென்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட விடை போட்டுட்டு கிளம்பிடறான். அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்றான், அதுல 2 ரூபா காசு இருக்கு. அந்த காசு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட தன்னுடைய மனைவி இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது எடுத்து வைக்கிறான். இத்தனை நாள்ல வந்து அவன் வந்து இவ கொடுக்கக்கூடிய காசெல்லாம் வந்து எடுத்துக்கவே இல்லை. என்ன தெரியுதுன்னா, அன்னைக்கு முத நாள் நடந்த ஒரு சம்பவம், அதனுடைய மகள் தான் பாக்குறா. அந்த ஒரு 30 ரூபாய் இருக்கும், சில்லற ரூபாயா, அப்ப 1 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் நோட்டுக்கு 2 ரூபாய் நோட்டு எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த காலகட்டத்துல தான் எடுத்துட்டு. அந்த 1 ரூபாய் 2 ரூபாயாவே இருக்கு. அம்மா இவ்வளவு காசு இருக்கு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் வந்து சொல்றா. சுசி சொல்ல பொழுது, இது அப்படியா, இது யாரு வச்சா கேளு, அப்பா வச்சாங்களான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றா. ஆனா போய் கேட்கும் பொழுது இல்ல அப்படின்னு சொல்லி தலையாட்டுறதுக்கு முன்னாடி அவளுடைய மனைவி வந்து கேக்குறா, ஏன் இப்படி செய்யறீங்க, இது மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல. எப்படி இல்ல, ஏன் இதை நான் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நான் நாளைக்கெல்லாம் என்ன செய்யல, வேலைக்கே போகல, நீங்க வந்து இதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதை கேக்குறா. சரின்னு அப்படியே அமைதியா எழுதுறான், அப்படியே விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிடா போய் உட்காந்து. அதுக்கப்புறம் மறுநாள் தான் இந்த இதுக்கு வரான், தன்னுடைய நண்பனை போய் சந்திச்சுட்டு திரும்பி வரான். அப்ப அந்த பணத்தை காட்டுறான், பாக்கி இருக்கு அப்படிங்கிறது, உடனே இதை வச்சுக்கோங்க, நம்ம ஒரு திரைப்படத்துக்கு போகலாம் அப்போ குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு திரைப்படம் பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போய் திரைப்படம் பார்க்கும்போது தன்னுடைய கணவன் பக்கத்துல உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளுக்கு கலர் எல்லாம் வாங்கி கொடுக்குறான், அதெல்லாம் குடிக்கிறாங்க. அப்பாப்பா இன்னமா நீங்களே எங்களை அழைச்சிட்டு வாங்க திரைப்படத்துக்கெல்லாம், அம்மா அழைச்சிட்டு வந்தாக்கா எப்பவும் எதுவுமே வாங்கி கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட பதிவா பேசிக்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லி தலையாடுறான். அதுக்கப்புறம் அவங்க இது திரைப்ப அங்க இடையில போய் இறங்கும் பொழுது அந்த குழந்தைகள்லாம் விளையாடுறாங்க கிருஷ்ணன் கோயில சுத்தி சுத்தி, மனைவி அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறா. அதுக்கப்புறம் சந்தோஷமா அதை நினைக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க, குழந்தைங்க முன்னாடி ஓடி வருது. இதுக்கு கணவன் மனைவியுமா வீடு போய் திரும்புறாங்க.
அப்ப திரும்பும் பொழுது பார்த்தா அவங்க கணவனுடைய சட்டை கை வந்து மடிப்பட்டிருக்கு. அதை வந்து ஏன் இதை மடிச்சு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது வந்து இல்ல பழகிடுச்சு அப்படின்றான். உடனே இல்ல இது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதை நீங்க எடுத்து விடுங்களேன், எதைதான் சொன்னா கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அதை எடுத்து விட்டுறான். அதை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம், தன்னுடைய கணவன் தான் சொன்னதை வந்து ஏத்துக்கிட்டு அதை வந்து செய்யறாளே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ தன்னுடைய முந்தியை பிடிச்சிட்டு வெட்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி தன்னுடைய கணவன். ஆக இந்த ஒரு குடும்ப சூழ்நிலையான சூழ்நிலையை தான் வந்து ஒரு சிறுகதையா எழுதியிருக்காரு ராமகிருஷ்ணன் அவர்கள். இதுல ஒரு உளவியல் சார்ந்த சிந்தனை, ஒரு ஆண் வேலைக்கு சென்று தன்னுடைய கணவன் மனைவி மனைவி குழந்தைகள் இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுங்கிறது ஒரு சூழ்நிலை. அது எல்லா ஆணுக்கும் பிடித்தமான ஒண்ணு. ஆனா தன்னுடைய மனைவி வேலைக்கு சென்று அந்த வருமானத்துல தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய கணவன் எல்லாம் அமர்ந்து அதை சாப்பிடும் பொழுது அவனுடைய வீட்டு செலவுகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது, அதுவும் தனிப்பட்ட செலவுக்காக அவளே கொடுக்கும் பொழுது இதெல்லாம் அவனுக்கு ஒரு மன உளைச்சலாவே இருக்கு. ஆனா அது தெரியாம செய்யறா ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய மனது அறிஞ்சு அவன் வேலைக்கு செல்லலையே அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தை கூட இந்த மனைவி சொல்லல. அப்ப அது பார்க்கும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம். அப்ப அந்த இடைப்பட்ட நிலையில அவனுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது வருத்தம் தான் அப்படின்னாலும், ஆனாலும் தன்னுடைய மனைவி தனக்காக இப்படி செய்யறாளே அப்படிங்கிறது அந்த அன்பு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறான். ஆனா அவ அன்போடு இப்படி செய்யறதெல்லாம் அவளுக்கு வந்து மனசு கஷ்டமாவே இருக்கு. என்ன திட்டா கூட பரவாயில்ல, சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஆனா எனக்காக பார்த்து பார்த்து இப்படி செய்யறாளே, ஆனா எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கணவனுடைய மன உளவியலை படம் பிடிச்சு காட்டுற மாதிரிதான் பரிவானது வீடு அப்படிங்கிற அந்த சிறுகதை எழுதியிருக்காரு. அப்ப இரவுல வந்து படுக்கும் பொழுது திரும்பவும் அவனுக்கு அதே ஞாபகம் என்னன்னா, அவங்க வீடு சின்ன வீடு, அதுல படுத்திருக்கும் பொழுது அந்த கதவு ஓரத்துல படுத்துப்பான், அது தண்ணீர் பிடிக்க கொடுத்துக்கு கூட கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அவன் நடந்து வந்து படுத்துக்கிட்டாதான் அந்த வீட்டுல தண்ணீர் பிடிச்சு எடுக்கலாம். அப்படி சின்ன வீடு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடும்ப சூழ்நிலை, அவங்க குழந்தைகள், அவங்க குழந்தை செல்வம், அது மாதிரி மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இது ஒரு ஏழ்மை நிலையில இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியுடைய அன்பான வாழ்க்கையை பத்தி சித்தரித்த விதம் ரொம்ப அருமை. அது எனக்கு பிடித்தமான ஒன்று. அதை உங்களிடமும் பகிர்ந்துகிட்டதுல ரொம்பவும் மகிழ்ச்சி சந்தோஷம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த அஞ்சலி தம்பி ஐயா, ஒருங்கிணைப்பாளர் வினத்தையா அவர்களுக்கு எனக்கு என்னுடைய மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, பரிவானது வீடு என்ற சிறுகதையில் சுட்டப்பட்டுள்ள கணவன் மனைவி போன்று குழந்தைகளோடு அந்த வாழக்கூடிய அன்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இந்த கால சூழ்நிலையில மனிதர்களுக்கு தேவைப்படுது. இந்த கால சூழ்நிலையில பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளாதார வசதிகள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி நாமளும் வாழணும் பிறர் மாதிரி அப்படிங்கிற அந்த எண்ண தூண்டுதல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு குடும்பம் அமைதியா இருக்க முடியும், ஒரு வருமானம் இருந்தாலும் அதுல இருந்து சிறப்பான வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சிறுகதையா தான் இது அமைந்திருக்கு. மனம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை இந்த கணவன் மணி மாதிரி அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் எண்ணத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி வணக்கம். நன்றிங்கம்மா. உண்மையிலேயே ஆணுக்கு வேலை இல்லை என்றான் அந்த, ஆனாலும் அவன் மீது பரிவு காட்டக்கூடிய வீடு, ஆனால் அந்த பரிவை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் பொதுவாக ஆண்களுக்கு எப்படி இருக்கும் என்கின்ற அந்த உள போராட்டத்தை அம்மா அவர்கள் சொன்னது மாதிரி மிக அழகாக அந்த கதை, அந்த கதை குறித்ததான ஜெயந்தி கிருஷ்ணா அம்மா அவர்களுடைய உரைக்கு அஞ்சலி தம்பி இலக்கிய அமைப்பு நன்றி பாராட்டுகிறேன். நன்றிங்கம்மா.